நாம இன்னைக்கு மாதுளம் பழ சாதம் எப்படி செய்யணும் பார்த்துக்கலாம். மாதுளம் பழத்துல இனிப்பாருக்கு மாதுளம் பழமும் இருக்கும், புளிப்பாருக்கு மாதுளம் பழமும் இருக்கும். இதுல இனிப்பானது எது புளிப்பானது எதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, புளிப்பா இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்க இந்த சாதத்தை செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இது செய்யறதுக்கு நம்ம முதல்ல மாதுளம் பழத்தை மிக்சியில போட்டு ஜூஸ் அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம முதல்ல ஜூஸ வடிகட்டி எடுத்தாச்சு. இப்ப நம்ம இதுல உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க, இதுல முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப நம்ம அதே கடாயில கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நாம இதுல சாதம் சேர்த்தாச்சு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதுல மாதுளம் பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம மாதுளம்பழ சாதம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.